வெல்கம் பேக் டு வால். நான் ஒரு டைம் ஆஃப் சீக்வன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், கேட்ச் பண்ணிட்டே வாங்க. திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலின்னு சம்பந்தர் புகழ்ந்த பாடினா, அந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த வீரமநல்லூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஏ அப்படின்ற ஒரு போலீஸ் அதிகாரி மேலே ஒட்டுமொத்த வீரமநல்லூர் மக்களுமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தனால, அந்த வீரமநல்லூர்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பனங்குடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏ அப்படின்ற அதிகாரி இடமாற்றம் செய்யப்படுகிறார், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த இடத்துக்கு போன அந்த போலீஸ் அதிகாரி அங்கே நடந்துட்டு இருந்த மணல் கும்பலுக்கு, மணல் திருட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காரு. அது தெரியாமல் ஒரு பெண் அந்த போலீஸ் அதிகாரிகிட்டே போய் மணல் திருட்டு நடந்துட்டுருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை தெரிஞ்ச அந்த நபர் அந்த பொண்ணுக்கு டெய்லி ஆபாச படங்கள் அனுப்புவதிலிருந்து, ஏ அப்படின்ற போலீஸ் அதிகாரி பண்ணுறாரு, ஆபாச படங்கள் அனுப்புவதிலிருந்து, ஆபாச பேஜுகள் பேசுறதுலேருந்து, அந்த நம்பர்ஸை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க மூலிமா டார்ச்சர் கொடுக்கறதுலேருந்து, இதனால் அந்த ஏ அப்படின்ற போலீஸ் அதிகாரி பலவிதமான பிரச்சனையில் அவரும் மாட்டியிருக்காரு. ஸோ அந்த பிரச்சனை மாட்டதுனால அங்கேருந்து அந்த ஏ அப்படின்ற போலீஸ் அதிகாரியை இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரும் பேரலையை ஏற்படுத்திட்டு இருக்க ஜெயராஜ் அண்ட் ஃபீனிக்ஸ் பிறந்த சாத்தன்குளத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் நினச்சது கரெக்ட் தான். இத்தனை சிலுமிஷத்தையும் பண்ண அந்த ஏ அப்படின்ற பாலகிருஷ்ணன் அப்படின்ற போலீஸ் அதிகாரி தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பேரில் எதிர்பார்த்திருக்க ஜெயராஜ் அண்ட் ஃபினிஸோட இறப்புக்கு காரணமான போலீஸ் அதிகாரியில் ஒரு நபர். அப்பார்ட் ஃப்ரம் தட், இதையும் தாண்டி ஜூன் 10ஆம் தேதி ஒரு கடனாளி கடன் கொடுக்க தவறினதுனால, டைம் ஆனதுனால அவருடைய தம்பியை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் என்கொயரிக்காக அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து நைட்டு ஃபுல்லாக மரண அடி அடித்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் நடந்து மிகப்பெரிய சோகம், அந்த நபர் மறாநாள் காலையிலேயே அந்த வழி தாங்க முடியாமல் இறந்துட்டாருங்கிறது எத்தனை சோஷியல் மீடியாவில் பேசியிருக்காங்க, எத்தனை பேருக்கு தெரியும். இதே போலீஸ் ஆஃபீஸர் பண்ணினார். இது ஒரு டைம் மட்டும் கிடையாது, அந்த சாத்தன்குளம் காவல்துறை அந்த சிறை அந்த ஸ்டேஷனுக்குள்ளே இது வரைக்கும் 40க்கும் அதிகமான சாத்தன்குள இளைஞர்கள் இது மாதிரியான சித்திரவதைகள் அடி உதைய நாங்கள் அனுபவிச்சிருக்கோங்கிறத ஒருத்தவங்களாம் போய் வெளியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது இப்போ சாத்தன்குளம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க கடந்த 8 வருஷ காலங்களில் மட்டும் 260க்கும் அதிகமான சிறை கைதிகள் சிறைச்சாலையிலே போலீஸர்களால் அடிபட்டு இறந்துருக்கிறாங்க, சாகடிக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை பேருக்குலாம் தெரிய வந்திருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் இவ்வளோ பெரிய குரல் கொடுத்தோம்ல ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபினிக்ஸ்னு, இந்த குரலுக்கு எதிர்த்து என்னென்ன விஷயங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸ் அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்துருக்காங்க கவர்மெண்ட், அதை தான் இந்த வீடியோவில் ஒன்றுன்னா பார்க்க போகிறோம். வாங்க, முதல்ல ஆளுங்கட்சி சார்பாக 20 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு நிதியுதவி பண்ணியிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் எதிர்கட்சியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி பண்ணும்போது இன்னும் அவங்க 5 லட்சம் ரூபா சேர்த்து 25 லட்சம் ரூபாயை அவங்க கொடுத்துருக்காங்க. செகண்டு, இந்த கொலைக்கு சம்மந்தப்பட்ட அவங்களோட இறப்புக்கு சம்மந்தப்பட்ட அந்த 2 போலீஸ் அதிகாரிகளையும் இனிஷியலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க வேறு ஒரு ஊருக்கு. பட் அதோடைய குரல் ரைஸாக வேறு வழி இல்லாமல் இப்போ அவங்க 2 பேரும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி அவங்க மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கனால, மன அழுத்தத்துக்குள்ளாக இருக்கிறனால அவங்களுக்கு இப்போ கவுன்சிலிங் போயிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. தேர்டு, ஒரு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாடி ஃபிட்னஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்காக இந்த போலீஸ் அதிகாரிகள் ஜெயராஜையும் ஃபீனிக்ஸையும் சாத்தங்குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. அங்கே கொண்டு போன உடனே பாடி ஃபிட்னஸ் இல்லாத 2 பேர்த்துக்கும் பாடி ஃபிட்னஸ் கொடுத்த அந்த அரசு மருத்துவ அதிகாரியே இப்போ விசாரணை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து, கோர்ட்டில் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு சாத்தன்குளத்தில் இருக்கக்கூடிய ஜெயிலில் அடைக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி சிறையில் அடைக்க போயிருந்திருக்காங்க போலீஸ் அதிகாரிகள். ஒரு கோவில், அதாவது பொதுவாகவே ஒரு சிறையில் இருந்த கைதி ஒரு ஊர் இருந்த கைதி இன்னொரு ஊருக்கு உள்ள சிறையில் அடைக்க போகிறாங்கன்னா அவங்க முதல்ல செக்கப் பண்ணணும் அவங்க பாடி ஃபிட்னஸ் இருக்கான்ட்டு. அங்கேயுமே அதை செக்கப் பண்ணாமல் உள்ளே அனுப்பினா அந்த போலீஸ் அதிகாரி, அந்த கோவில்பட்டி போலீஸ் அதிகாரி மேலே இப்போ நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. 4, அதையும் தாண்டி இந்த கொலைகளுக்கு சம்மந்தப்பட்ட அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த ஒட்டுமொத்தமான 12 போலீஸையும் விசாரிக்கிறதா இப்போ சொல்லியிருக்காங்க. கொலை சம்மந்தப்பட்ட 12 பேரை விசாரித்தாலும் சரி, 50 லட்சம் ரூபா நிதியுதவி பண்ணாலும் சரி, அங்கே குடும்பத்தில் இருக்க ஒரு நபருக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாலும் சரி, கருத்து சுதந்திரம் உள்ள ஒரு நாட்டில் என்னை எப்படி நெகுத்து பேசலாங்கிற ஒரே காரணத்தாக சாகடிக்கப்பட்ட அவங்களுக்கு இதெல்லாம் ஈடாகவேங்கிறது தான் உண்மை. பட் அப்படி இருந்தாலும் இவங்களோட ஜஸ்டிஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னோடய ஒப்பீனியன் என்னங்கிறத இவங்க ஷேர் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, இந்த கொலைக்கு காரணமான அந்த அதிகாரிகள், அந்த மெயின் 2 அதிகாரிகளுடைய குடியுரிமையை பறிச்சிடணும். பாஸ்போர்ட்லேருந்து இந்தியாவுக்கு தேவையான குடியுரிமை என்னென்ன இருக்குமோ ஆதாரத்துலேருந்து எல்லாத்தையுமே கவர்மெண்ட் பிடுங்கினா மட்டும்தான் அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கரெக்டாக வழங்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய தலைமை வேண்டுகோள். அதையும் தாண்டி ஒரு சட்டம் இயற்றப்படணும். எப்படின்னா, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறவங்க, அதாவது கவர்மெண்ட் ஜாப் இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸ் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறவங்க மேலும் ரேப் பண்ணுறவங்க மேலேயும் இந்த ஒரு சட்டம், உங்களுடைய குடியுரிமைகள் பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை மட்டும் கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக 0% நம்மளால் கொண்டு வந்துட முடியும். ஏன்னா குடியுரிமை ஒரு பறிக்கப்பட்ட உலகத்தில் எந்த மொழியில் போனாலும் வாழ முடியாது கரெக்டாக. ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன். இது அதையும் தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தமிழில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள் தப்பு பண்ணினா, 8 கோடி மக்களை யார் தப்பு பண்ணாலும் அவங்களை தட்டி கேட்க பதவியில் இருக்கக்கூடியது லட்சம் போலீஸ் தான்.
அவங்க மட்டும்தான் தடி கேட்க முடியும், அந்த லட்சம் போலீஸ் மட்டும் தடி கேட்க முடியும். ஆனால் அதுவே அந்த லட்சம் போலீஸில் யார் ஒரு தப்பு பண்ணாலும் ஒட்டுமொத்த 8 கோடி மக்களும் கேட்கக்கூடிய ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த போலீஸ் அதிகாரிகளுக்குரிய எண்ணங்கள் அவங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை விதைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவாக நம்ம சொல்லிக்கிறது. இதை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிறத இன்னும் நம்ம இன்னும் பெரிய அளவு கொண்டு போனால் சஸ்பெண்ட் பண்ணிக்கிறவங்களை இன்னும் அதிகபட்ச தண்டனை கொடுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஜூன் பேக்.